2019, I declare over you as the year of exaltation, and God will prove that He is with you. ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வின் ஆண்டாய், ஒரு மேன்மை அடைகிற ஆண்டாய், தேவன் அதை நிரூபிக்கிறவராய் உங்களோடு கூட இருக்க போகிறார். For Jesus is alive, church. This is the verse that God has spoken to me to tell you that this year He will begin to exalt you in this land in the name of Jesus. இயேசு உயிரோடு இருக்கிறார். திருச்சபைக்கு இயேசு சொல்ல சொன்ன வாக்குத்தத்த வசனமாவது இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் இதே பகுதியிலே. Hallelujah. Hallelujah. You are going to rule and reign as sons and kings and priests in His kingdom. ராஜாக்களாக தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற போகிறீர்கள். Hallelujah. 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 In your family, in your business, in your job, in your studies, God is going to exalt you in the name of the Lord. உங்களுடைய குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் படிப்பு எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை உயர்த்த போகிறார். And the Holy Spirit is going to prove that as He was with Jesus, He is going to be with you. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு கூட எப்படி இருந்தாரோ அதுபோல உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிற ஆண்டு 2019 ஆண்டு நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Hallelujah. 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 Year of exaltation. ஓ இது உயர்வின் ஆண்டு. Year of exaltation. இது ஒரு மேன்மை அடைகிற ஆண்டு. The year of reigning in righteousness. இது நீ ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டு. The year of exaltation and reigning in righteousness of Christ. இது ஒரு ஆளுகை செய்கிற ஆண்டாய் மாத்திரமல்ல தேவனுடைய நீதியிலே நீ வாழக்கூடிய ஆண்டாயும் இருக்க போகிறது. தேவனுடைய நீதி, தேவனுடைய தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார். அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறார். ஆமென். The righteousness of God is in Christ Jesus. தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. And yours and mine identity is that we are sons of God in Christ Jesus. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதுதான் அதற்குரிய அடையாளம். We belong to the kingdom of God. Our Christ Jesus. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் தேவனுக்குரியவர்களாய் இருக்கிறோம். And Bible says the kingdom of God is righteousness, peace and joy in the Holy Spirit. வேதம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிக்குள் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Now that the gift of righteousness in Christ Jesus have come upon you, you will reign as sons and kings in 2019. தேவனுடைய நீதி உங்களுக்குள் வந்திருக்கிறபடியினால், அந்த நீதியை நீங்கள் சுதந்திரித்திருக்கிறபடியினால், இந்த 2019 ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளாய் ராஜாக்களாய் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். As you walk in that sonship, as you walk by the power of the Holy Spirit, He will manifest the King in you and you will be exalted by Lord God. அந்த தேவனுடைய தேவன், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்திலே நீங்கள் நடக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளத்திலே நீங்கள் நடக்கும்போது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமை பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படக்கூடிய ஆண்டு 2019 ஆண்டு. இன்னைக்கு நீங்க முதல் அறிய வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். 2018 தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு என்ற அந்த அறிவில், அந்த ஞானத்தில் ஆவியினாலே நடத்தப்பட்டவர் 2019 நீங்கள் காலெடுத்து வைக்கும்போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் ராஜாக்களாய் வாழப்போகிறார். Hallelujah. Isaiah 32:1 says, ஏசாயா 32:1 சொல்லுகிறது, Behold, இதோ, see, இதோ, a righteous king, a king who will rise up, who will reign in righteousness. ஒரு ராஜா எழும்புவார், அவர் அவன் நீதியோடு ஆளுகை செய்ய போகிறார். And during his time, the rulers will rule with justice. அவருடைய ஆட்சியிலே ஆளுகை செய்கிறவர்கள் நீதியோடு ஆளுகை செய்வார்கள். And he is the King of Kings, Lord Jesus Christ. அவரே ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. And I want to prophesy over this land of India, 2019, God will raise up kings who will rule in righteousness of Christ. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், 2019 ஆண்டிலே இந்திய தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ராஜாக்களாய் எழும்பி ஆளுகை செய்ய போகிறார்கள். And when that happens,
I tell you, all the sons of God will begin to move in the power of the Holy Spirit, and their words will carry the power of a king. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ராஜாக்களா எழும்பி ஆளுகை செய்யும்போது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையிலும் அவர்களுடைய செய்கையிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. Hallelujah! 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 Bible says that Christ is in you as the hope of glory. ஓ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் என்பது விசுவாசம். And that King Christ Jesus will display and manifest his splendor and glory in 2019 through you. அந்த இயேசு உங்களுக்குள் இருந்து வெளிப்பட்டு மகிமையாய் உங்களுக்கு அவைகளை நிரூபித்து காட்டப் போகிறார். Hallelujah! 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 Romans, in 2018 some of you were living still in Adam. 2018 நீங்கள் ஆதாமை போலத்தான் இருந்தீர்கள். But in 2019 God says you will walk in Christ and live in Christ. 2019 ஆண்டில் நீங்கள் இயேசுவை போல நடந்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் காணப்பட போகிறீர்கள். If you live in Adam then your state is fallen and you will only see failure in your life. நீங்கள் ஆதாமுக்குள்ள இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் தோல்வியை மட்டும்தான் நீங்கள் காண்பீர்கள். Because Adam fell into sin. ஏனென்றால் ஆதாம் பாவத்தில் விழுந்தான். But God says in Christ Jesus if you walk by the Spirit of God you will rise and God will exalt you and you will begin to taste success in all areas of your life. ஆனால் நீங்கள் 2019 லே கிறிஸ்துவுக்குள் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் எழும்பி எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர்களாயும் வெற்றியாளர்களாயும் மாறப் போகிறீர்கள். If you walk in Adam only your fleshly desires will lead you to death and destruction. நீங்கள் ஆதாம் நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய மாமிச இச்சையானது பாவத்திலும் மரணத்திலும் உங்களை தள்ளும். But when you live in Christ and be led by the Holy Spirit he will lead you to life and life in abundance. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் அது உங்களை பரிபூரணமான ஆசீர்வாதங்களுக்குள் தள்ளும். In Adam you might have to go to a temple to see and experience the presence of God. ஆதாமுக்குள் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் தேவ ஆலயத்தை தேடி போய் அங்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்குமா என்று நீங்கள் அலைய வேண்டும். In Christ you will become the temple of the Holy Spirit. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடப்பீர்கள் என்றால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் மாறிவிடுவீர்கள். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Hallelujah! 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 The Spirit of Christ who has come inside of you will testify with your spirit that you are God's children. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். Now I want to share with the church five things that God is going to do to you because you will choose to walk in this righteousness of Christ. நீங்கள் தேவனுடைய நீதியிலே நடக்க தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நான் உங்களுக்கு உங்களோடு பேச ஐந்து காரியங்களை நான் முன்வைக்க போகிறேன். Walking in righteousness of Christ is being same as being led by the Holy Spirit. தேவனுடைய நீதியில நடப்பது என்பது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. Amen. Amen. When you are led by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, God is going to do five things in this. தேவன் உங்களுக்கு ஐந்து காரியங்களை நம்முடைய சபைக்கு செய்ய போகிறார். First thing, முதல் காரியம், God is going to promote you. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். Above the rest of those who walk in flesh, God is going to promote you with unique power and authority. தேவன் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு விசேஷித்த வல்லமையை தந்து உங்களை ப்ரோமோட் பண்ண போகிறார். Hallelujah! உயர்த்த போகிறார். Hallelujah! And this reigning in righteousness will bring the second thing is the presence of God to cross over every obstacles that you may face in 2019. தேவனுடைய நீதியை பெற்று நீங்கள் தேவனுக்குள் நடக்கும் பொழுது எல்லா தடைகளை உடைத்து தாண்டி போகக்கூடியவர்களாய் நீங்கள் மாற போகிறீர்கள். And it will bring the presence of God is going to help you to overcome these obstacles. எல்லா தடைகளையும் தேவனுடைய பிரசன்னமானது உங்களை தாண்டி செல்ல செய்ய போகிறது. Third thing, மூணாவது, when you walk by the Holy Spirit in the righteousness of Christ Jesus, தேவனுடைய நீதியிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீதியிலே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படும் பொழுது, God will give you such power to overtake chariots and horses in 2019.
நீங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் மேற்கொள்ளுகிறவர்களான வல்லமை உடையவர்களாய் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. And fourth thing, God is going to empower you with a greater portion of anointing and restoration. தேவன் உங்களுக்கு அளவில்லாத அளவுக்கு அதிகமான அபிஷேகத்தை தர போகிறார். Hallelujah. Hallelujah. Fifth thing, ஐந்தாவது காரியம், God is going to prosper you even in the time of extreme famine in the world. ஐந்தாவது காரியம், தேவன் உங்களை செழிப்பினா செழிக்க செய்து, அதாவது உலகம் முழுக்க பஞ்சம் வந்தாலும் உங்கள் வீட்டில செழிப்பு காணப்படும். உங்கள் வீட்டில வறுமையோ குறைவோ இருக்காது. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. If you go to Genesis chapter 37, ஆதியாகமம் 37க்கு நீங்கள் போவீர்கள் என்றால், மூன்றாவது வசனம், 37 மூன்றாவது வசனம், you see there a man called, a young man called Joseph. ஒரு யோசேப்பு என்கிற ஒரு இளம் ஒரு வாலிபனை பார்க்கிறோம். And Bible say his father Jacob made a richly ornamented, glorified, colorful robe especially for his son Joseph. வேதம் சொல்லுகிறது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு பல வர்ண ஆடைகளை செய்து கொடுத்தான். Bible says when his father gave him that cloth, that the robe of righteousness in Christ, that colorful robe came upon him, Bible say he begin to see dreams, he begin to have dreams from God. அந்த பலவருண ஆடையாகிய அந்த நீதியின் ஆடையாகிய பலவருண ஆடையை அவன் தகப்பன் அவனுக்கு கொடுத்த பொழுது அவன் தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒருவனாய் மாறிவிட்டான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஆடை அணிந்து நீதியின் வஸ்திரத்தை தரித்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தொடங்கிய நாளிலிருந்து கர்த்தர் உங்களோடு சொப்பனங்கள் மூலமாகவும் தர்சனங்கள் மூலமாகவும் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க, கரங்களை நல்லா தட்டுங்க. Whoever walks by the spirit of God will begin to have heavenly encounters and experiences that the others of the world, people of the world doesn't have. பரிசுத்த ஆவியினாலே ஒருவன் நடக்க ஆரம்பிப்பான் என்றால் அவன் பரலோக தரிசனங்களை காணக்கூடிய ஒருவனாய் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவனாய் மாறிவிடுகிறான். Let's go to Genesis chapter 37. ஆதியாகமம் 37 அதிகாரத்துக்கு, அந்த அதிகாரத்துக்குள் நாம் போகலாம். You know, Bible says he began to see dreams about how God is going to exalt him. வேதம் சொல்கிறது அந்த யோசேப்பு என்கிற வாலிபன் தேவன் அவனை எப்படி உயர்த்தப் போகிறார் என்பதை சொப்பனங்களாய் பார்க்க ஆரம்பித்தான். And you know what his other brothers said to him in verse 8, he said, do you intend to reign over us? Will you actually rule us? அவனுடைய மற்ற சகோதரர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், நீ குறைந்தவனாகிய நீ சின்ன பையனாகிய நீ எங்களை ஆளுகை செய்ய போகிறாயா என்று. And they hated him all the more because of his dream and what he had said. அவனுக்கு ஒரு உயர்வின் தரிசனத்தை தேவன் கொடுத்தபடியினால் அதை அவனுடைய சகோதரர்களோடு கூட அவன் பகிர்ந்து கொண்ட பொழுது அவன் சகோதரர்கள் கோபமடைந்து, நீயா எங்களை ஆளுகை செய்ய போகிறாய் என்று அவன் மேல் கோபம் கொண்டார்கள். 2019, you as children of God will rule and reign in righteousness of Christ Jesus, I said. But the enemy who looks at you and look at the robe that God is giving upon your life is now trampling and is asking the same question. Are you going to rule and reign over me? இந்த 2019 ஆண்டில் தேவனுடைய நீதிக்குள் நீங்கள் நடக்கும் பொழுது அந்த வஸ்திரம் தரித்தவர்களாய் நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் எழும்புவதை, நீங்கள் மற்றவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களாய் தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்பதனை பிசாசு பார்க்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறான், நீ யா எங்களை ஆளுகை செய்ய போகிறாய் என்று. நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டும், 2019 கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நீதியுள்ளவனாய் பரிசுத்தாவியினாலே நடத்தப்பட போகிறதுனாலே பிசாசை நான் மேற்கொள்ள போகிறோம். நீங்க பிசாசை ஆளுக செய்கிறதுக்கு முன்னே உங்கள் மேலே ஆண்டவர் போட்டிருக்கிற வஸ்திரம் எது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மேலே ஒரு நீதியின் வஸ்திரம் வந்திருக்கிறது நீங்கள் உணரவே இல்லைன்னா நீங்க ராஜாக்களை போல வாழ முடியாது. அதனாலதான் நான் முதல் சொன்னேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிற விஷயத்தை தெரியாம நீ ராஜாக்களாய்
நிற்கவே முடியாது. Your sonship leads to the kingship in Christ Jesus. How do you become the son? It was his grace. You believed him. You had put your faith in him. நீங்க இயேசுவே விசுவாசித்தபடினாலே கிருபையினாலே ஆண்டவர் உன்னை தேவ பிள்ளையாய் மாற்றினார். ஆனால் நீ ஒரு ராஜாவாய் ஆளுக செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உன் கையை பிடித்து உன்னை நடத்துகிறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீ ஒப்பு கொடுக்க முடியும் என்றால் இந்த 2010 உன்னை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நீ ராஜாக்களாய் நீ இந்த உலகத்தில் வாழப்போ. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க. Righteousness of God will promote you. தேவனுடைய நீதி உங்களை உயர்த்த போகிறது. No matter how much the enemy comes against you and question you and hate you and envy about you, God will lift you and exalt you and promote you with an unique authority and power. தேவன் உங்களை உயர்த்துவதை பிசாசு பார்த்து எவ்வளவு பொறாமை கொண்டாலும் எவ்வளவு தடை சொன்னாலும் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பேசினாலும் உங்களுடைய உயர்வை இந்த ஆண்டு தடுக்க முடியவே முடியாது. நல்ல கரங்களை தட்டுங்க. பார்க்கலாம். Bible says about Joseph, his own brothers stole that robe of righteousness from him. வேதம் சொல்கிறது யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்கள் அவருடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்த அந்த பல வருட ஆடையை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் என்று. ஒருவேளை 2018 தேவன் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரத்தை பிசாசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து திருடி இருக்கலாம். அதனால உங்க மனதில் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறார், ஆண்டவர் என்ன தண்டிக்க போறாரு, நான் பாவத்திலே வீணிட்டார். ஆண்டவர் சொல்ற 2019 பிசாசு உன்னிலிருந்து திருடினதை இன்றைக்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த நீதியின் வஸ்திரத்தை இன்றைக்கு தரப்போகிறார். Hallelujah. When Joseph was just a young boy in the house, brothers could steal that robe of righteousness. யோசேப்பு ஒரு சின்ன பையனாய் சின்ன பையனாய் இருக்கிறான் என்று அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய நீதியின் வஸ்திரத்தை திருடி கொண்டார்கள். It was in chapter 37. 37 அதிகாரத்தில் அது இருக்கிறது. But when we come to chapter 41 after few years when God promoted him and matured him and he became a mature man, you know what God did? God exalted him and placed him in the courts of Pharaoh where his brothers had no access. ஆனால் 41 சொல்லுகிறது அந்த யோசேப்பு பெரியவன் ஆனபோது தேவன் அவனை பார்வோனின் ராஜா அரண்மனையிலே அவனை உயர்த்தி வைத்தார் என்று. And there was no access for his brothers to come and steal anything that God was about to give him. ana anda edathil avargal sagodharargal vande devan avanukku kodukka irunda ondraiyum thiruda mudiyamal ponadhu. 2018 la neengal ungalaoda vishwasa vaalkaiyila veenu pogra alavila pisas ungalidirund thiradana anda devanoda neediye 2019 la deva krubayinala devan solrar ungala uyarthi melana or edathile veikka pogradanale pisas unga pakkathile varamudiyama neenga neediyil rajakalai vaala pograr yesu amen nalla karangalai tatti nandri sollunga andavarukku. You know, God promoted Joseph to the courts of Pharaoh and he became the prime minister of Egypt. தேவன் யோசேப்பை பார்வோனின் அரண்மனையிலே உயர்த்தின பொழுது அவன் ஒரு பிரதம மந்திரியாய் எகிப்திலே மாறினான். 2018 உங்களிடத்திலிருந்து பிசாசு உங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது யூஸ் பண்ணி கூட உங்களிடத்திலிருந்து தேவன் கொடுத்த நன்மைகளை திருடி இருக்கிறேன் என்றால் அவங்க பேசுறதுனால நீங்க அப்படி மனம் உடைந்து போயிருக்கிறேன் என்றால் 2019 ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்ததில காட்டிலும் மேலானவர்களோட கையிலிருந்து உங்களை தேடி பெரிய அளவில் ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. And nobody can snatch it. No one can snatch it from you this 2019. 2019 நீ ஆவியானவரால் நடத்தப்படுகிற நீதியில் நீ நிற்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உன்னிடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை எடுத்து போடுகிறதுக்கு ஒரு பிசாசுக்கு உன் மேலே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் இதுதான். நம்ம இப்ப பார்த்தபடி the righteousness of Christ is going to promote you and exalt you to your destiny. தேவன் உடைய நீதி இந்த ஆண்டு உங்களை உயர்த்தி நீங்கள்
போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறது. You shall also rule and reign as head and not the tail. நீங்கள் வாளாக அல்ல ஒரு தலையாக ஆளுகை செய்ய போகிறீர்கள். Just like how Joseph was lifted up because of the robe that came upon him, God is going to lift you higher in 2019 and he is going to make you rule as kings and எப்படி யோசேப்பு எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாய் போய் அவனுடைய தகப்பன் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரம் அவனை உயர்த்தினதோ அது போல தேவனுடைய நீதி உங்கள் மேல் வரும்பொழுது இந்த ஆண்டு நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். Hallelujah. 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 Second thing, the righteousness of Christ will bring awesome presence of God for you to cross over every obstacles in 2019. வேதம் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இரண்டாவது காரியம், தேவனுடைய பலத்த பிரசன்னம் உங்களுக்குள் இறங்க, தேவனுடைய பலத்த பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில இறங்க போகிறபடியால் நீங்கள் தடைகளையும் இந்த ஆண்டு முன்னே உடைத்து முன்னேற போகிறீர்கள். If you read Joshua chapter 1:5, we see the presence of God came upon Joshua and his people and it brought victory in every circumstances in their life. யோசுவா 1:5 சொல்லுகிறது, யோசுவாவின் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கினபடியால் அவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா தடைகளையும் அவனும் அவன் கூட்டத்தாரும் மேற்கொண்டார்கள் என்று. Moses had placed his hands on Joshua and an anointing to lead as king came upon Joshua. மோசே யோசுவா மேல் கை வைத்து அவனை ஆசீர்வதித்தபடியால் யோசுவா ஒரு ராஜாவை போல இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. God placed a robe of righteousness upon Joshua to rule and lead the people of Israel. தேவனுடைய நீதியின் வஸ்திரம் யோசுவா மேல் இறங்கினபடியால் அவன் ஆளுகை செய்கிறவனாயும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவனாயும் மாறிவிட்டான். And God commanded Joshua to meditate the word of God day and night and to be led by the Holy Spirit and he promised Joshua that as I was with Moses I am going to be with you. Told Joshua that it was time to cross over the Jordan river into the promised land to take the possession of it. தேவன் யோசுவாவோடு சொன்னார், அவன் அந்த தடைகளை தாண்டி சென்று யோர்தானை தாண்டி சென்று தேவன் அவர்களுக்கென்று கொடுத்த அந்த இடத்தை அவன் கைப்பற்ற வேண்டும் என்று. I want to prophesy over you 2019, you are going to cross over your Jordan. நான் இந்த 2019 உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக வருகிற யோர்தான் நதி போன்ற நதிகளை நீங்கள் தாண்டி உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் கைப்பற்ற போகிறீர்கள். Joshua 3:1 says, early in the morning Joshua and all the Israelites set out from Shittim and went to the Jordan and they camped there before crossing over. His people, Joshua 3:1 சொல்லுகிறது, அதிகாலையிலே யோசுவாவும் அவனோடு இருந்தவர்களும் அவர்கள் யோர்தானை தாண்டி போவதற்கு முன்பாக யோர்தானுக்கு முன்பாக ஒரு கூடாரத்தை போட்டு அங்கு தங்கினார்கள் என்று. And Joshua also told the people, consecrate yourself for the tomorrow Lord will do amazing things among you. யோசுவா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், இந்த நதியை தாண்டுவதற்கு முன்பாக உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார் என்று. 2018 முடிகிற அந்த நிமிஷங்களில் நாம் அதுதான் செய்தார். ஆண்டவர் யோசுவாவே போல உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்தின் மூலமாய் இன்றைக்கு என்ன செய்தார்னா, you all came to cross over from 2018 to 2019 and God said to consecrate yourself, உங்களை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி சொன்னார். And God said 2019 உங்களுடைய மத்தியே நான் பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். ஆமென். God is going to do amazing things among you in the next year and this year you are going to cross over your Jordans. தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த ஆண்டு நீங்கள் யோர்தானை கடந்து போக போகிறீர்கள். Joshua said to the priest, take up the ark of the covenant and pass on ahead of the people, and they took up and went ahead of them. யோசுவா ஆசாரியர்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு முன்பாக நடந்து போங்கள் என்று. The ark of the covenant represent the presence of God and the glory of God. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம்? தேவனுடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய உடன்படிக்கைக்கும் அடையாளமாக இருக்கிறது. 2019 you are going to carry the presence of God and glory of God like never before. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் அளவில்லாமல் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். As soon as they carried and they took up the ark of the covenant, God spoke to Joshua and said, today or even this year 2019 I will begin to exalt you in the eyes of all Israel. அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது தேவன் யோசுவாவோடு சொன்னார், இந்த ஆண்டு நான் உங்களை உயர்த்த போகிறேன் என்று.
Hallelujah. Hallelujah. Bible says Jordan River is like it's like, you know, it's at the flood state during this harvest. It is the extreme state. Vedam solugirathu and the Jordan nadi and the madam and the season la adu karai purandu odakudiya oru madama irundathu. It was at the extreme case. It was the extreme flow. There was so much water in the Jordan that they could not cross over. And the idathai avargal kadandu poga mudiyada alavu avargal bayangara vegathodu karai purandu odakudiya பயங்கரமான வெள்ளம் நிறைந்ததா யோர்தான் நதி இருந்தது. No matter in 2019 your problems looks like this, exactly like this Jordan river which is at the flood state, God is telling you, because of my presence over you, when you touch the feet in that water, the Jordans will split over you and you will cross over on the diagram. இந்த 2019 லே உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு யோர்தான் நதியை போல கரை புரண்டு ஓடலாம். நீங்கள் அந்த நதியை பார்த்து பயப்படாதிருங்கள். உங்களுடைய கால் அந்த யோர்தான் நதியின் ஓரத்தில் அந்த முனி நுனியில படும் மாத்திரத்தில் அந்த நதி விலகி நீங்கள் தாண்டி போக போகிறீர்கள். I want to declare over you as a church in 2019, it is going to be a supernatural crossover season in the 2019 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். நீங்கள் வல்லமையோடு தாண்டி போய் நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்க போகிறீர்கள். The righteousness of God will bring such promotion in 2019. Second, the righteousness of Christ Jesus will bring the presence of God to overcome your Jordan. முதலாவது தேவனுடைய நீதி என்பது உங்கள் வாழ்க்கையில வல்லமையும், இரண்டாவது தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்தையும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போகிறது. The third thing, மூன்றாவது காரியம், God will help you to overtake every chariots and horses. மூன்றாவது காரியம், இந்த 2019 தேவனுடைய நீதியானது குதிரைகளையும் ரதங்களையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாய் உங்களை மாற்றப் போகிறது. Jeremiah 12:5 சொல்லுகிறது, If you have raced with men on foot and they have worn you out, how can you compete with horses? In 2018 some of you were crying out to God and complaining to God because you had so much problems and trials in your life, but God says it was just like men on foot problems. அந்த காலத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறேன்னு நீங்க யோசி பாருங்க. முன்னாடி நிற்கிறவங்க எல்லாம் வந்து it will be like, you know, men on foot, people with கால்நடை, walk, கால்நடை defense. The first defense will be people who will fight on foot. Then only the next line of defense will be people who come on horses. 2018 your problems, you were fighting against problems like this men on foot problems, and yet you were complaining to God, Lord, this is too much for us. அதனால நீங்கள் தேவனை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தீங்க, அதனால ஆண்டவரே இது என்னால முடியவே முடியவில்லை என்று. But then Bible says and God is asking you, if you were complaining and crying and you couldn't overcome the problems which is just like men on foot, how are you going to compete in 2019? Because you're going to face with horses, you're going to run against the horses. 19 நீங்க குதிரைகளை போல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்றாருனா, உன்னோட பலத்தில் அதை மேற்கொள்ள முடியாது, நான் உன் மேலே ஒரு அபிஷேகத்தை தருகிறேன். ஆமென். 2018 உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் பீரியட் இருந்தது. இந்த கால்நடையை போல இருக்கிறவங்களை போல உள்ள பிரச்சனைகளையே உங்களால மேற்கொள்ள முடியாம நீங்க கஷ்டப்பட்டிருந்தா, இந்த தேவனோட நீதி மூலமாய் ஆவியானோட நடத்துதல் மூலமாய் 2019 குதிரைகளை போல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க ஈஸியா சமாளிக்கலாம். தேவ மகிமையினாலே யூ ஆர் கோயிங் டு ஓவர்டேக் தி ஹார்சஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபைட் அகைன்ஸ்ட் தி ஹார்சஸ் அண்ட் யூ வில் வின். 2018 you may have go through lot of sufferings, but 2019 God say I will reveal my glory over you. 2018 la niriya prachanigal mathile neengal kadandu poneergal, anal 2019 inda aandile devanudaiya magimaiye neengal kaana pogireergal. In first kings chapter 19:44-46 we see, you know, when prophet Elijah came and declared an abundance of rain over the people of Israel. ஏலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வந்து மழையை கட்டளையிட்ட பொழுது, பெரிய மழை, ஒரு பெரிய மழையை அவன் கட்டளையிட்ட பொழுது, தீர்க்க தரிசனமா சொல்றார், உங்க நாட்டில் ஒரு பெரிய மழை வரப்போறது. ஏனா என்றால் கர்த்தரிலிருந்து விலகி போன இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஹிருதயம் இப்பொழுது பலிபீடத்தில் அக்னி இறங்கின பொழுது
கர்த்தர் தான் தேவன் என்று சொல்லி அவங்களை ஆண்டவர் பக்கமா திருவினார். So they chose to walk by the spirit. ஆவியினாலே நடத்தப்பட ஆரம்பித்து கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்கின பொழுது 3.5 வருஷம் இருந்த அந்த வறுமை, மழை இல்லாம இருந்த அந்த அவஸ்தையை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமா உரைக்க சொல்றாரு. எலியா சொல்றார், ஒரு பெரும் மழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன் ஆகாவே. அந்த நாட்டில் ராஜாவா இருக்கிறது ஆகாப் என்று சொல்லுகிற ஒரு விக்கெட் கிங், அவன் தேவ பயம் இல்லை. அப்படி இருக்கிறவனை பார்த்து எலியா சொல்றார், ஒரு பெருமழை வரப்போகிறது. ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் இப்பொழுது தேவனை நோக்கி பார்த்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அதனாலே ஒரு பெருமழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆவியினாலே ஏவப்பட்டு ஒரு மலை மேல் ஏறி எலியா ஜபம் பண்ண ஆரம்பித்தார். ஜபம் பண்ணும் பொழுது பைபிள் சொல்லுகிறது 6 வாட்டி 7 வாட்டி இவன் ஜெபம் பண்ணி தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி மழை பெய்தா இல்லையான்னு செக் பண்ண சொல்லும் பொழுது கையளவுக்கு மேகத்தை மட்டும்தான் அவங்க பார்க்க முடியுது. ஆனா கையளவு மேகத்தை பார்த்த உடனே ஏலியா சொல்றார், ஒரு பெருமழையை நான் பார்க்கிறேன். 2019 நீங்கள் ஒரு பெருமழையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மழையை கொண்டு வரப்போகிறார். ஆனா பைபிள் சொல்கிறது அவங்கள் நின்றிருந்த அந்த மலையிலிருந்து ஜஸ்ரீல் என்று சொல்லுகிற ஒரு இடத்திலேக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. இந்த ஆகாப் என்று சொல்லுகிற ராஜாவுக்கு அங்கே கடந்து செல்லுகிறதுக்கு அந்த பயணத்தை போகிறதுக்கு பயன் பண்றதுக்காக அவனுக்கு குதிரைகளும் ரதங்களும் இருந்தார். அதனால பெருமழை வரப்போகிறது என்று ஏலியா தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே ஆகாப் தன்னுடைய குதிரைகளையும் அந்த ரதங்களையும் பயன்படுத்தி ஜஸ்ரீலைக்கு கடந்து செல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏலியா குதிரைகளும் ரதங்களும் இல்லாம இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவன் மேலே வந்த பொழுது ஆகாபினை காட்டிலும் மேன்மையாய் அவன் அங்கே ஜஸ்ரீல் எத்துறதுக்கு முன்னே ஏலியாவை கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரேலில் கொண்டு போய் சேர்த்தார். 2019 உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஆகாபுகளை போல நடக்கிற மாம்சத்தில் நடக்கிறவர் பார்த்து அவங்களுக்கு இருக்கிற வல்லமைகளை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற குதிரைகளையோ அல்லது ரதங்களையோ போல இருக்கிற அவங்களோட சம்பத்தை பார்த்து எனக்கு ஒண்ணுமே இல்லையே என்று நீ சொல்ல வேண்டாம். உனக்கும் உள்ளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நீதியும் கிருபையும் இருக்கிறபடினாலே, உன்மேலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லம் இருக்கிறபடினாலே 2019 ஆகாபின் குதிரைகளையும் ரதங்களையும் மேற்கொண்டு you will overtake and reach the destiny. You will overtake and reach the destiny by the power of the Holy Spirit. By the power of the Holy Spirit. இயேசுவின் நீதி 2019 ரதங்களையும் குதிரைகளையும் மேற்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டிய இடங்களிலேக்கு உங்களை கொண்டு சென்று சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் போதுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், I know that the Lord saves his anointed. தேவன் அபிஷேகம் பட்டவர்களை ரட்சிக்கிறார். He answers him from his holy heaven. அவர் what is it? He answers his him from அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவருக்கு செவி கொடுக்கிறார். With the saving power of his right hand அவருடைய ரட்சிப்பின் கரத்தினால் அவர் ரட்சிக்கிறார். Even though some trust in chariots and some in சிலர் குதிரைகளையும் ரதங்களையும் நம்பிக்கொண்டிருந்தாலும் but we trust in the name ஆனால் நாமோ தேவனுடைய நாமத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. God is going to empower you with a double portion. நாலாவது காரியம், he is going to empower you with a double portion and restoration in 2019. தேவன் இரட்டிப்பான வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். We see that in 2 Kings 2:1-12 that how Elisha received a double portion anointing when he chose to walk and follow the prophet Elijah. ரெண்டு ராஜாக்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி எலியாவை பின்பற்ற தீர்மானித்த பொழுது அவன் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டானோ அது போல இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான வல்லமை அபிஷேகத்தை தரப்போகிறார். You know when prophet Elijah came and placed his mantle or cloak over Elisha. In the beginning Elisha left everything and he began to follow prophet Elijah. Eliya tirkadarsi Eliya Elisavai thendadukkumbodhu avan mele irundha or vasturathai Elisavin mele veesinan. Hallelujah. Hallelujah. Similarly when the Holy Spirit came and put that robe of Christ and righteousness over you began to follow Christ Jesus. Adhe pola parisutha aaviyanavar undu ungal mel needin va
வஸ்திரத்தை போடும் பொழுது நீங்கள் இயேசுவுக்கு பின் செல்லுகிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். And Bible says when it was time for Elijah to be taken up into heaven, he had to go through 4 places: Gilgal, Bethel, Jericho and then Jordan. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் 4 இடங்களை கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது: கில்கால், பெத்தேல், எரிகோ and Jordan. யோர்டான். And every place Elisha gave Elisha an option to stay. ஒவ்வொரு இடத்தை அவன் தாண்டுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடனாகிய எலிசாவுக்கு, நீ இங்கே இருந்துறியாப்பா என்று அவன் சொன்னான். And Elisha said, as long as the Lord lives and you live, I will follow you wherever you go. ஆனால் எலிசா எலியாவை பார்த்து சொன்னான், தேவன் உன்னை எங்கெல்லாம் வழி நடத்துறாரோ அது வரைக்கும் நான் உங்களை விட்டு பின்வாங்க போவது இல்லை. You may had an option to stay back, you know, in the past years, not to follow Christ, but some of you have decided, no matter what happens, I will follow Jesus by the Spirit. சிலர் கடந்த ஆண்டு சில சூழ்நிலைகள் நிமித்தமாக இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்தி விட்டீர்கள். ஆனால் சிலரோ, என்ன வந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றுவதை நான் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு பின்னாக சென்றீர்கள். For those who have followed Jesus all the way till this moment, I want to encourage you and say, this year 2019, there is a greater portion of anointing and restoration God is going to bless you with. இந்த நொடி வரைக்கும் இயேசுவை விட்டு பின்வாங்காமல் நீங்கள் முன்னேறி இயேசுவுக்கு பின்வந்தபடியினால் கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் மேல் இரட்டிப்பான வல்லமையை கொடுக்க போகிறார். Job was restored twice. யோபினே ஆண்டவர் ரெண்டிரட்டியாய் ஆசீர்வதித்ததென்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எலிஷா எப்படி ரெண்டிரட்டி ஆசீர்வாதத்தை ஏலியாலிருந்து பெற்றுக்கொண்டீங்களோ, அந்த யோர்தானை பிளர்ந்து அவங்க அந்த பக்கம் கடந்த பொழுது மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தாங்க, யாரும் அங்க போல, எல்லாரும் அந்த பக்கம் தான் இருந்தாங்க. யோர்தான் கடக்கிறதுக்கு அவங்களால முடியலை, அவங்க போல விருப்பப்படலை. ஆனா எலியா எடுக்கப்படும் பொழுது என் மேலே வரப்போகிற அபிஷேகத்தை உணர்ந்த எலிஷா அவன் சொல்றார், நீங்க போற இடத்துலக்கு வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். என்னோட கண்ணு இயேசு மேலே இருக்கிற ஆவியானவர் சொல்ற இடங்களில் போகிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் என்று சொல்லி, யாராவது இங்கே இருக்கிறேன் என்றால், இந்த 2019 உன் மேலே நீ போலும் அறியாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகத்தை போட போகிறார். அந்த அபிஷேகம் மேன்மையாயிருக்கும். அது உன்னை வாழ்க்க போறார் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியத்தில் நாம் பார்க்க போகிறோம், the righteousness of Christ will bring prosperity even during extreme famine in the world. தேவனுடைய நீதி உங்களுக்குள் இருக்கும் என்றால், எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் பஞ்சங்கள் வந்தாலும் நீ செழிப்போடு வாழ போகிறாய். Hallelujah. படப்பையில எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் உன் வீட்டுல குறைவு இருக்காது. நல்ல கரங்களை தட்டு. Galatians 6:7 says, a man reaps what he sows. கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்கிறான். And we see a man in Bible in Genesis chapter 26 named Isaac. ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். There was a robe of righteousness upon his head. அவன் மேலே நீதியின் வஸ்திரம் இருந்தது. It was by grace his father Abraham was chosen. அவனுடைய தேவனுடைய கிருபையினால் அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். Bible says when Abraham his father believed God what he said, God made him righteous. ஆபிரகாம் தேவன் சொன்னதை அவன் விசுவாசித்தபடியினால் தேவன் அவனை ஒரு நீதிமானாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. And the same righteousness came upon his son Isaac. அதே நீதி ஆபிரகாமுக்குள்ள இருந்த அதே நீதி அவனுடைய பிள்ளையாக ஈசாவுக்கு ஈசாக்குக்குள்ளும் வந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். Let's go to Genesis chapter 26. ஆதியாகமம் 26 அதிகாரத்துக்கு நேராய் நாம் செல்லலாம். In chapter 26 chapter verse number 1, now there was a famine in the land beside the earlier famine of Abraham's time. ஆபிரகாமுடைய நாட்களிலே இருந்த பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கின் நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்தது. And Isaac went to Abimelech, king of Philistines in Gerar. Isaac Abimelech engra raja kitta tanjam adaya sendran. But the Lord appeared to Isaac and said, Anal devan Isaac ku thondri sonnar, do not go to Egypt. Egypt ku pogade.
live in the land where I tell you, naan sollugira nilathile nee thangu, stay in this land for a while, indha edathile nee thangu, I will be with you and I will bless you, naan unnodu kooda irundhu unnai aashirvadippe. When there is a famine, do not go to Egypt where God is not. உன் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வரும்பொழுது தேவன் இல்லாத எகிப்தை தேடி ஓடாதே. மற்ற மனுஷங்கிட்ட போய் கைய நீட்டாத. ஆண்டவர் இல்லாத மனுஷங்கிட்ட இடத்துக்கு போவாத. Hear from God, just like how Isaac had an encounter and he heard from the Lord, he stayed in the presence of the Lord. எப்படி ஈசாக்கு தேவனிடத்திலிருந்து கேட்டு பஞ்சத்துக்கு ஓட வேண்டும் இருந்த அவன் தேவன் சொன்னதை கேட்டு அதே இடத்திலே தங்கினானோ, அது போல நீயும் தங்கு, ஓடாத. And when you stay in the presence of the Lord, தேவனுடைய பிரசன்னத்தில் நீ இருக்கும்பொழுது, there is this peace that this beyond your understanding that will come upon you. அறிவுக்கெட்டாத ஒரு சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில வரும். தேவன் சொல்லுகிற இடத்துல நீ இருக்கும்பொழுது. Hallelujah. Hallelujah. The Bible says in verse 12, 12th வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, Hallelujah. Hallelujah. So the righteousness of Christ Jesus, the righteousness of கிறிஸ்துவினுடைய நீதி, in 2019 ஆண்டுல, will make you do strange things, உன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். And when people of this world will look at you, இந்த உலகத்தின் ஜனங்கள் உன்னை நோக்கி பார்க்கும் பொழுது, they will call you foolish, அவர்கள் உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள். Because, ஏனென்றால், you're going to sow during the time of famine, நீ பஞ்ச காலத்தில் நீ விதைத்திருக்கிறாய். And they will not have the boldness to sow during the famine, because they'll think if they sow they will not reap anything. But you by the Spirit know, and you have heard from the Lord, and you will have the boldness to sow even in the time of extreme famine, and you will reap 100-fold. Amen. நீ பஞ்ச காலத்தில் விதைத்தபடியினால், நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு பஞ்ச காலத்தில் விதைத்து நீ அறுவடையை பெற்றாய். ஆனா உலக மனுஷன் பஞ்ச காலத்தில் விதைக்க மாட்டான். தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்கிறது இல்லை. ஆனால் நீ கேட்டபடியினால் நீ பஞ்ச காலத்திலும் நீ அறுவடை செய்கிற மனிதனாய் மாறுகிறாய். வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு விதை விதைத்தான். He planted crops, he sowed into the land, and in the same year, in the same land, God blessed him 100-fold. அதே பஞ்சமந்த நிலத்தில், தண்ணீர் இல்லாத நிலத்தில், காய்ந்த நிலத்தில் அவன் விதை விதைத்தான். தேவன் அந்த விதைகளை ஆசீர்வதித்து அதே நிலத்தில் அதே ஆண்டில் அவனை ஆசீர்வதித்தான். 2019 சம்பாதிக்க போகிறாய். நல்ல கரங்களை தேவன் உனக்கு அறுவடை செய்யக்கூடிய கத்தியை தருகிறார், பட்டயத்தை தருகிறார். God is placing upon you the righteousness of Christ and anointing to reap a harvest. தேவன் நம்மை நீதியை கொடுத்து அரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாய், சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய் இந்த 2019 நம் தேவன் செய்ய போகிறார். சபைகளை ஸ்தாபிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. Some of you are going to plant businesses. நீ சில உங்களில் சிலர் தொழிலை தொடங்க போகிறீர்கள். Some of you are going to plan and invest in businesses. சில தொழிலிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. God will provide the source and you will reap 100-fold success in those things. ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டு. உங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய ஆத்துமாக்களை தேவன் தருவார். See, in the midst of famine, no resources, God raise up this young man Isaac and prospers him. ஒரு பஞ்ச காலத்தில் தேவன் ஈசாக்கை எழுப்பி விதை விதைக்க செய்து அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Verse 13 says, this man became so prosperous, so rich that his wealth continued to grow until he became very prosperous. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு இருந்த சகல காரியங்களும் வளருகிறதாய் பெருகுகிறதாய். அவன் அந்த தேசத்திலே உயர்ந்த ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். Bible say, beloved, I pray that in
prosper, enjoy good health as your soul also prosper. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிற ஆண்டு 2019 நீங்கள் விதைக்க போகிறார். உங்களுடைய பணத்தை மட்டுமல்ல, உங்களுடைய சமயத்தை கர்த்தருடைய ஆவியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க விதைக்க போகிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். When you sow your time in the presence of the Lord, God is going to place an anointing upon you that your soul will so prosper that every word you will speak will come like the power of the word of a king. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, தேவனுடைய வல்லமையில் நீ தரித்திருக்கும்போது, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையாய் சென்று அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடியவனாய் நீ மாறப்போகிறாய். In verse 14 he says Isaac had so many flocks and herds and servants that the Philistines envied him. 49th வசனம் சொல்கிறதுவனுக்கு ஏராளமான ஆஸ்தி சொத்து ஆடு மாடு வேலைக்காரர்களை தேவன் கொடுத்தார் என்று. In 2019 Jesus is alive, church is going to multiply and you are going to be so prosperous in the name of Jesus. 2019 ஆண்டில் நீ பெருகுகிறவனாய் நீ செழிக்கிறவனாய் நீ மாற போகிறாய். And the Philistines, they are going to envy you because of the growth and the acceleration God is. உனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு காண்கிற பெலிஸ்தராகிய இனி எதிரிகள் அதை பார்த்து பொறாமை படக்கூடிய அளவு, உன் பக்கத்து வீட்டுக்கார உனக்கு வரக்கூடிய ஆசிய சொத்தை பார்த்து பொறாமை படக்கூடிய அளவு தேவன் இந்த ஆண்டு உன்னை உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். Because of the blessing of the Lord God, Isaac prospered in the land. தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கின் மேல இருந்தபடியினால் அந்த பஞ்ச நிலத்தில் அவன் செழிப்புள்ளவனாய் மாறினான். அவன் வளர்ந்ததை பார்த்து பொறாமை அடைந்த அந்த தேசத்தின் ராஜா அபிமேலேக்கை பார்த்து சொல்றான், எங்களை விட்டு நீ போயிடுப்பா, நீ இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டியே என்று. 2018 கிங் ராஜா அபிமேலேக்கை போல கர்த்தரை அறியாம மாம்சத்தில் நடக்கிறவங்க கூட 2019 உங்களை பார்த்து நீ என்ன விட்டு போயிடுன்னு சொல்ல போறாரு. ஏன்னா நீ செழித்து நீ மேல போகிற கர்த்தர் உன்னை உயர்த்த போகிற, கர்த்தர் உயர்த்த போகிற, உன்னை ஆசீர், நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது பிசாசு உங்களை பார்த்து பொறாமப்படுவார். அதுதான் சைன் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஃபேவர் தயவு உங்களோட கூட இருக்கிறதுக்கு முதல் அடையாளம் அவங்களுக்கு முகம் பார்த்தா பொறாம. இவ்வளோ நாள் நல்லா இருந்தது, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது, ஆனால் கர்த்தரோட நீதியின் வஸ்திரம் உன் மேலே வந்து நீ ஆவினால நடத்தப்பட ஆரம்பித்து கர்த்தரவனை படிப்படியாகி பஞ்சத்திலும் உயர்த்தக்கிற பார்த்த உடனே அவங்களுக்கு பொறாம வருகிறது. உங்களோட குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காய் விசுவாசத்துக்குள்ளே வந்து கர்த்தருக்கு சாட்சியாய் 2018 பல வாட்டி நீங்க அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறதுக்கு போகும் பொழுதும் கேட்காம இருந்தவங்க 2019 கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதை பார்த்து என்னை பார்த்து சொல்லப்படுறார், உண்மையாலுமே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை மதிக்காம போன இந்த அபிமேலேக் கொஞ்ச வசனங்களுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் ஐசக்க தேடி வருகிறார். கர்த்தரே கர்த்தரே வேணா என்று சொன்ன உன்னோட குடும்பத்தில் இருக்கிற செலவங்க உன்னோட உயர்வையும் உன்னோட ப்ராஸ்பரிட்டியையும் பார்த்து 2019 உன்னை தேடி வந்து சொல்றார், உண்மையாலுமே கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். ஆமென். நல்ல கரங்களை தட்டு. உண்மையாலுமே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நாம் உடன்படிக்கை செய்யலாம். ஆமென். என்னுடைய ஆண்டவர். ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya. ஜீசஸ். 2019 it is going to be the year of promotion, exaltation, presence of God and prosperity in the name of the Lord. 2019 uyirvu aashirvaadam selippu devanudaiya prasanam nirainadai kaanapada pogirathu. Hallelujah. 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 Bible also says because of this righteousness, because of the spirit of God that was upon Isaac, he reopened, redigged the wells that had been dug in the time of his father Abraham. தேவனுடைய நீதியும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் ஈசாக்குக்கு மேல் இருந்தபடியால் ஆபிரகாம் நாட்களிலே தோண்டி அடைபட்டு இருந்த அந்த 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 கிணற்றுகளையும் அவர் தூர்வாருகிறவனாய் மாறினான். I want to
say 2019 you are going to redig the wells of revival in the name of Jesus. 2019 le eluppudal engra ginathinudaiya thootai vaari eluppudalai kondu varakkudiyavargalai nam maara pogirom. Such an anointing is come and rest upon you, pastor. Appadi or abhishegam nammudaiya sabaiyin mel irangi varapogirathu. In John chapter 4 we see about this woman, Samaritan woman, coming to Jesus for drawing water from the well, which was named as Jacob's well. And Jesus asking the Samaritan woman, being a Jew, will you give me a drink, which is not normal. இயேசு ஒரு யூதனா இருக்க ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணீர் தரியா என்கிறது கேட்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் யூதர்கள் சமாரியர்களிடத்தில் அப்படி கேட்க மாட்டார்கள். And into the response for that question Jesus asked, this woman says, you know, she's boasting about her forefathers Jacob's well. அவள் இயேசுவிட தண்ணி கேட்கும்போது இந்த சமாரிய ஸ்திரீ தன்னுடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு தோண்டின கிணறு என்பதினால் கொஞ்சம் பெருமையா பேசுகிறார். Jacob's well, யாக்கோபினுடைய கிணறு. And she asked Jesus, are you greater than Jacob? அவர் இயேசுவ பார்த்து சொல்றா, நீ யாக்கோபை விட பெரியவரா? And to which Jesus asked, if you knew who I was and what I could give you, if you asked me, you would not have asked that question. இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், நான் யார் என்பதை உனக்கு தெரிந்திருந்தா நீ இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்டிருக்க மாட்டாய் என்று. And also Jesus said, everyone who drinks this water from Jacob's well will be thirsty again, but whoever drinks the water I will give will never thirst. யாக்கோபு தோண்டின கிணற்றிலிருந்து குடிக்க கூடியவர்களுக்கு மீண்டுமாய் தாகம் ஏற்படும். ஆனால் நான் உனக்கு கொடுக்க கூடிய ஒரு ஜீவ தண்ணீரை குடிக்க குடிப்பாய் என்றால் அதை குடிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது என்று. Indeed the water I give him become in him a spring of water welling up to eternal life. நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் அவனுக்குள் ஊறுகிற ஒரு நித்திய ஜீவ ஊற்றாய் மாறிவிடுகிறது. Jesus said, if anyone is thirsty, come to me, I'll give you the water. இயேசு சொல்லுகிறார், யாராவது தாகமாய் இருப்பீர்கள் நான் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று. I want you to understand, there is a well inside of you. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள பிரயாசம் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஒரு கிணறு இருக்கிறது. There is a well inside of you. உங்களுக்குள்ள வயிற்று வச்சு சொல்லுங்க, வயிற்றுல கை வச்சு சொல்லுங்க, தொப்பதான் இருக்குது, கிணறு சொல்லுங்க, கிணறு இருக்குது உங்களுக்குள்ள. Before you came in Christ, before you were in Adam, we could call it as Jacob's well. இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக அது யாக்கோபினுடைய கிணறு. ஆமா, in Adam it was Jacob's well. ஆதாமுக்குள் அது ஒரு யாக்கோபின் கிணறாய் இருந்தது. But when you were born again and you came to become the son of God in Christ Jesus, Jesus placed a new well called Jesus well inside of you. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள் யாக்கோபு என்கிற அந்த பழைய கிணறல்ல, இயேசு கிறிஸ்துவே ஒரு கிணறை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். So when you have become born again, now there is a new well that God has planted inside of you, which is called the well of Jesus, which produces life. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிணற்றின் பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு கிணறாய் இருக்கிறது. Jacob's well is your old tradition, your flesh, your பாரம்பரியம். யாக்கோபின் கிணறு என்பது அது பாரம்பரியம், பழைய பழக்க வழக்கம், பழசு, உங்களுடைய மாம்சத்தின் பழைய ஆதாமின் சுபாவம். If you choose to drink from Jacob's well, யாக்கோபினுடைய கிணற்றிலிருந்து நீங்கள் குடிக்க பிரயாசப்படுவீர்கள் என்றால், you will walk in death. நீங்கள் மரணத்துக்குள்ளாய் போவீர்கள். But if you choose to walk by the Spirit and drink from the well of Jesus, you will reign in life. ஆனால் நீங்கள் ஆவியில் நடந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த கிணற்றின் தண்ணீரை குடிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Just like how Isaac and his servant started to dig a well, but the enemy, the Philistines, came and put mud and dirt and closed it. Sometimes in our walk with Christ, this well of Jesus is put
by the enemy, the dirt and everything comes in this, this well is closed sometimes. எப்படி யாக்கோபு ஒரு கிணற்றை தோண்ட பிரயாசப்பட்ட பொழுது எதிரிகள் வந்து அதை தூரடித்து அதுக்குள்ள கல்லெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு அதை மூடி விட்டார்களோ, அது போல கிறிஸ்து உங்களுக்குள் வைத்திருக்கிற இந்த கிணற்றுக்குள் சில நேரங்களில் பிசாசானவன் வந்து சில கிரியைகளை சில காரியங்களை போட்டு அதை தூர்த்துவிட செய்யக்கூடும். But it is your duty to redig this well again. ஆனால் உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? அந்த தூரெல்லாம் வாரிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்க வரங்கதா பிரான்சிஸ் பிரதர், தூர் வாரணும் வயிற்றுல இருந்து. தூளெல்லாம் வாரி ஆவியானவரோட ஜீவ ஜலத்தை 2019 நீங்க குடிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் என்பது உங்களை ராஜாவினுடைய ராஜ்யத்துவத்திற்குள் கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. 2019 you are going to reign in the righteousness of Jesus Christ. 2019th aandile neengal Christuvinudaiya neethiyile aalugai seiyakoodiyavargalai irukka pogireenga. Because you will reign in this righteousness of Christ, you will be promoted in life. Christuvin neethiyile neengal aalugai seiyumbodhu neengal uyarthakoodiyavar neengal uyarthapadakoodiyavargalai irupeergal. Because you will choose to walk by the Holy Spirit, you will have awesome presence of God to overcome every Jordan and obstacles in you. பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு எதிரிட்டு வருகிற எல்லா யோர்தான் நதிகளை நீங்கள் தாண்டக்கூடிய பலனை உடையவர்களாய் மாறுவீர்கள். Because of this righteousness of Christ and the robe of righteousness that God has given you now, you will overtake every chariots and horses of Ahab in this year. தேவனுடைய நீதியும் தேவனுடைய அந்த தேவனுடைய நீதி உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நிறைந்தவர்களாய் மாறுவீர்கள். Because you are going to fix your eyes on Jesus in 2019, as you follow him, the Holy Spirit is going to place a greater unlimited anointing on your life. உங்கள் கண்களை இயேசு கிறிஸ்துவின் மேல் பதிய வைத்து நீங்கள் இயேசுவை பின் செல்ல தீர்மானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அளவற்ற அபிஷேகத்தை கொடுக்க கூடியவராய் இருப்பார். Because of the righteousness of Jesus Christ upon your life and by the power of the Holy Spirit, you will not stumble at looking at the famine around you, but rather you will begin to sow and you will reap in the same year 100-fold return in the name of devanudaiya neediyilum parisutha aaviyude vallamayilum neengal nadakka thirmanikkum bolude neengal panja kaalathilum vidai vidaitu 100 madangu aruvadaiyai perakkudiyavargalai neengal maari viduvirgal. Nalla kaal will be supernatural acceleration in your ministry. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி நடத்துதல் நம்முடைய ஊழியங்களிலே காணப்படும். There will be supernatural prosperity and success in your job and your business and even in your family life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுடைய தொழிலிலும் வேலையிலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் ஒரு செழிப்பை நீங்கள் காணப்போகிறீர்கள். There will be a unique anointing of power and authority to walk like kings in Christ Jesus in this year. உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் நடக்க போகிறீர்கள். In 2019, I want to repeat the prophetic promise word over you and your church that this year God will begin to exalt you. Now all the people of Israel, and he will prove it to you that as he was with Moses, he is going to be with you. 2019th aandile naan thirkadarisanamai solugiren katta nammudaiya sabaiyai uyarthi ellarude kangalukku munbaga magimai adaiya seiya pogirar endre. You will advance and conquer and possess the promises of God. நீங்கள் வளருகிறவர்களாய் தேறுகிறவர்களாய் முன்னேறுகிறவர்களாய் அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க கூடியவர்களாய் மாற போகிறீர்கள். Some of you are going to surrender and be used by the Holy Spirit in full time ministry. சிலர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு முழுநேர ஊழியத்திற்கு இந்தாண்டு வருவீர்கள். You will run like race horses. நீங்கள் ஒரு குதிரையை போல ஓட போகிறீர்கள். You are going to overtake the chariots and horses of Ahab. நீங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற போகிறீர்கள். The power of the Lord and the hand of the Lord will come upon you. உங்களை ஓடக்கூடியவர்களாய் மாற்றப் போகிறது. The Lord God is going to prosper you. The Lord God is going to
தேவன் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்ற போகிறார் என்ற ஆண்டு. I declare an abundance of rain, a blessing over this church.